இந்த வீடியோவில் லீனியர் அல்ஜிப்ராவோட கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, -3, 4, 6, 2. இதில் ரோ, ரெண்டு ரோ இருக்குது. ஓகே, இதான் ரோன்னு சொல்லுவாங்க, ஹரிசாண்டலாக இருக்குது எனக்கு ரோ. ஓகே, காலம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்குது. ஓகே, அப்போ இது ரோ இன்ட்டு சி அப்படின்னு எழுதுனா 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதில் மொத்தம் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது. ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே டிட்டர்மினன்ட் ஃபார்மில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், -6, நடுவில் ஒரு மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்னது, 24. ஓகே, இப்போ -6 -24 ஆட் பண்ணால் -30. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது, -30. ஓகே, அடுத்து அட்ஜியை கண்டுபிடிக்கணும். அட்ஜியை கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதையும் இதையும் பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ 2, -3 பிளேஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இதையும் இதையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, -4, -6. ஓகே, இது நம்ம 12th படித்த அதே கான்செப்ட் தான். ஓகே, இங்கேயும் அதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம மெத்தடாலஜி வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா வெக்டர் கால்குலஸ்க்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வீடியோ லெக்சர்ஸில் நம்ம கொண்டு போவோம். ஓகே, இதையும் இதையும் என்ன பண்ணணும், பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். இதையும் இதையும் என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகே, அட்ஜியே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதே 3x3க்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏசி போட்டு 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. இது எப்படி நீங்கள் 3x3 சொல்கிறீங்க? ஆர் வந்து 3 இருக்குது, ரோ வந்து எத்தனை இருக்குது, காலம் வந்து எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே, இதில் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த சிம்பிள்ஸை ஜஸ்ட் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்பிள் இந்த இடத்துல போய் உட்காரவீங்க, அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க வேல்யூ மல்டிப்ளையில் எழுதிக்கோங்க. அப்போ 2, வெளியில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இந்த இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். 4, 1, 7, 2 இந்த சிம்பிள் அந்த இடத்துல போய் உட்கார வச்சா இப்படி கேன்சல் ஆயிரும். 4, 1, 7, 2, 4, 1, 7, 2 நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இதுதான் ஃபார்மெட். ஓகே, இந்த ஃபார்மெட் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அந்த ஃபார்மெட்டாக எதிர்ப்போம் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகே, இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் வெக்டர் கால்குலஸ் அப்படிங்கிறதுக்கு அப்படி செய்யும்போது இதே மெத்தடாலஜி அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த மெத்தடை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துல ரவுண்ட் இருக்கா, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகே, அடுத்து இந்த சிம்பிள் அப்படிங்கிற இடத்துல உட்காராச்சோம், இப்படி நம்ம கேன்சல் ஆகிடும். 3, 1, 3, 2. ஓகே, அடுத்து ப்ளஸ்ஸு இந்த இடத்துல, இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. 1, இந்த சிம்பிள் இந்த இடத்துல போய் உட்காராச்சோம், இப்படி கேன்சல் ஆகிடும். 3, 4, 3, 4, 3, 7. ஓகே, இப்போ 2 இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 8. ஓகே, ப்ராக்கெட்டைஸ் பண்ணிடலாம். 8, நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7, நடுவில் மைனஸ் இருக்குது, -3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6, நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 3. ஆக்சுவலாக மைனஸ் வந்ததுன்னா மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஓகே, ஆனால் இங்கே இந்த ரெண்டுமே என்னது தான், ப்ளஸ் தான், அதனால் +3 போட்டாச்சு. ஓகே, +1, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது, +21, நடுவில் ஒரு மைனஸ் போட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 12. ஓகே, அடுத்து 2 × ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 8 − 7 என்னது, 1, -3, இதே இதே மைனஸ் பண்ணால் +3. ஓகே, இந்த பண்ணது +1. ஓகே, அந்த சிம்பிளை போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனை வராது. அடுத்து +1, இதே இதே மைனஸ் பண்ணிங்கன்னா +9, இதே இதே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, இதே இதே மல்டிப்ளை பண்ணால் -6, இதே இதே மல்டிப்ளை பண்ணால் +9, 11, -6, ஆன்சர் என்ன பண்ணிங்கன்னா 5. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ இருந்தது 5. ஓகே, அடுத்து இதுக்கு அட்ஜியை கண்டுபிடிக்கிறாங்க, புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஓகே, இதுக்கு அட்ஜியை வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ அட்ஜியை கண்டுபிடிக்கும் போது ஒரு வீடு 9 ஒரு ஷார்ட்கட்டு. ஓகே, டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள், நான் எப்படி நான் அந்த சிம்பிளை போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. மைனஸ் அந்த சிம்பிள் அந்த இடத்துல போய் உட்கார வச்சு இது என்ன, நம்ம 12th படித்த அதே கான்செப்ட் தப்போ ஒரு தடவை ரீகால் மட்டும் நான் பண்ணுறேன். ஓகே, புதுசாக வேறு கான்செப்ட் படித்தவங்களும் இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியில் டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போது இந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு பாக்ஸ் வெளியில் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த சிம்பிள் இப்போ உட்கார வைக்கிறோன்னா இப்படி கேன்சல் ஆகிடும். பின்னாடி இருக்க 4, 1, 7, 2
4172. ஓகே, அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு. ஒரு வீடு, இது ஒரு பெரிய வீடு மாதிரி, இதில் 9 ரூம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ரூம். ஓகே, ஓகே, அடுத்து மைனஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த டி மாதிரி இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். 3, 1, 3, 2, 3, 1, 3, 2. டெட்டர்மினெண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் ரவுண்ட் பண்ண எலமெண்ட்ஸை மல்டிபிளில் எழுதணும். இதுக்கு எழுத தேவையில்லை. ஓகே, ப்ளஸ் போட்டுட்டு இப்படி கேன்சல் ஆகிடும். 3, 4, 3, 7, 3, 4, 3, 7. அடுத்து மைனஸ் போட்டுட்டு இப்படி கேன்சல் ஆகும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 3, 1, 7, 2, 3, 1, 7, 2. அடுத்து ப்ளஸ்ஸு. ஓகே, இப்படி கேன்சல் ஆகிடும். 2, 1, 3, 2, 2, 1, 3, 2. அடுத்து இப்படி கேன்சல் ஆகும். இந்த சிம்பிளாக அப்படி இந்த இடத்துல உட்கார வைக்கும். இப்படி கேன்சல் ஆகும். 2, 3, 3, 7, 2, 3, 3, 7. ஓகே, அடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு எல் மாதிரி கேன்சல் ஆகும். எல் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? 3, 1, 4, 1, 3, 1, 4, 1. மைனஸ் போட்டுட்டு இப்படி கேன்சல் ஆகும். 2, 1, 3, 1, 2, 1, 3, 1. அடுத்து இந்த சிம்பிள் என்ன இருக்குது? இப்படி 2, 3, 3, 4. ப்ளஸ் 2, 3, 3, 4. வெளியில் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்ஸை நம்ம சால்வ் பண்ணால் மட்டும் போதும். ப்ளஸ் 8 - 7, 8 மைனஸ் எதுவும் ஃபார்முலா உள்ளது, அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுக்கணும். ஓகே, அடுத்து நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. 6 - 3 ப்ளஸ் 21 மைனஸ் போட்டுட்டு 3/4 = 12. ஓகே, இப்போ வெளியில் என்ன பண்ணிக்கணும்? டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். மைனஸ் வெளியில் இந்த சிம்பிளை போட்டு வரும். 6 மைனஸ் போட்டுட்டு 7 - 7. ஓகே, இந்த மைனஸ் வச்சு செஞ்சாலும் ப்ளஸ் வச்சு செஞ்சாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா தப்பு வராது. இதே மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி. ஓகே, ப்ளஸ் போட்டுட்டு 2 - 2 = 4, நடுவில் மைனஸ் போட்டு 3 மைனஸ் 7 - 2 = 14, நடுவில் மைனஸ் போட்டு 3, 3 = 9. ஓகே, அடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு 3 மைனஸ் போட்டுட்டு 1 - 4 = 4. ஓகே, அடுத்து மைனஸ் போட்டுட்டு 2 - 3. ஓகே, 2 - 3. அடுத்து ப்ளஸ் 8 மைனஸ் இதே பண்ணால் 9. வெளியில் டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, 8 - 7 = ப்ளஸ் 8 - 7 = 1, 1 - 1 = 1. ஓகே, சால்வ் பண்ணி மெதுவாக எழுதிக்கிறோம். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா தப்பு வராது. 6 - 3 = ப்ளஸ் 3. அடுத்து ப்ளஸ் 21 - 12 வருது 9. மைனஸ் போட்டு 6 - 1 = மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ்ஸு 4 - 3 = 1. அடுத்து மைனஸ் போட்டு 14 - 9 = 5. அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு 3 - 4 = மைனஸ் 1. அடுத்து மைனஸ் போட்டுட்டு 2 - 3 = மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு 8 - 9 = மைனஸ் 1. வெளியில் டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போது இதே மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் 1 - 3 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகே, இன்னும் என்ன இருக்குது வெளியில்? இன்னும் என்ன இருக்குது வெளியில்? டிரான்ஸ்போஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து மேலே நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, அப்போ இப்படி நின்றுக்கிட்டு இருந்ததை இப்படி எழுத போகிறேன். ஓகே, ரோவை காலம் எழுத போகிறேன். 1, 1, -1. ஓகே, தான் ஃபைனலான ஆன்சர். ஓகே, அந்த பாக்ஸ் போடணும். ஏன்னா டிரான்ஸ்போஸ் போகணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை ரோவை காலமாக எழுதணும். ஓகே, நான் என்ன இருக்குது? காலமாக இருந்தது நான் ரோவை எழுதிட்டேன். அடுத்து இந்த காலம் என்ன இருக்குது? மைனஸ் 3, 1, +1. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? +9 -5 -1 தான் எக்ஸாக்டாக அட்ஜியோட ஆன்சர். ஓகே, அட்ஜியோட ஃபைனலான ஆன்சர் தான். ஓகே, +1 -1, -1, -3, -1, -9, -5, -1. ஓகே, இதான் பர்ஃபெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த வீடியோவில் இதோட இன்னொரு பார்ட்டை வந்து நான்